ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிஎஸ்கே டீமிடமிருந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்குங்க. இனிமேல் நம்ம மாசு தான், கிளாஸு தான், பீஸ்ட்டு தான். நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே ரீச் பண்ணிடுவாங்க என்றும் ஜோதிர சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டாக கணிச்சு சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு மேட்ச் தாங்க சென்னை அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைய போது. ஜிடி அண்ட் ஆர்ஆர் மோதுறாங்க. நான் பாயிண்ட் டேபிள் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜிடி வந்துட்டு 6+100 கிட்ட இருக்காங்க. அவங்க ஆர்ஆர் கிட்ட லூஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், -6 இருப்பாங்க. ஜிடி கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டிங் வீக்கு அண்ட் எம்ஐ கிட்ட பவுலிங் வீக்கு. இதை நம்ம வந்துட்டு சாதகப்படுத்திக்கலாம். ரெண்டு டீமையும் வின் பண்ணிட்டோம்னா 4 ஆன் ஆகும். ஆல்ரெடி 2.6+ ரன் ரேட்டில் 4th ரீச் ஆகுங்க. இந்த பிளான் நடக்கணும்னா இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஜோதிர சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டா அக்ரூட்டா கணிச்சு சொல்லியிருக்காருங்க. ஜிடியா ஆர்ஆரா யார் வின் பண்ண போறாங்கன்னு. இன்னைக்கு வியாழன்கிழமை குருவுக்கு ஆப்டான்னா லக்கி நம்பர் வந்துட்டு 3, லக்கி கலர் எல்லோ. சஞ்சு சாம்சனும் சரி அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் சரி பிறந்தது 2 என்னங்க, சந்திரன்ல பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்காங்க. ஓகேவா, சஞ்சு சாம்சன் கும்பராசி, சனி அதிபதி, குருவுக்கும் சனிக்கும் சமம் தாங்க. தலைமை ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகராசி, கடகராசியோட அதிபதி சந்திரன். குருவும் சந்திரனும் வந்துட்டு வியாழக்கிழமை மிகப்பெரிய உச்சம். குஜராத் வந்துட்டு உச்சகட்டமா பிளே பண்ணுவாங்க, அதை செம்மையா ஈக்குவல் பண்ணி வருவாங்க. ஆர்ஆர் இந்த மேட்ச் வந்துட்டு சூப்பர் ஓவர் கூட போக வாய்ப்பு இருக்காமாம். ஆனால் எண்ட் ஆஃப் த கேம் ரிசல்ட் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் மிஸ்ல ஆர்ஆர் வின் பண்ணிடுவாங்க என்றும் சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர் மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களை சொன்ன மாதிரி சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ள டெஃபினட்டா ரீச் பண்ணிடுவாங்க. குஜராத்துக்கு பிளஸ் ரன் ரேட் வீக்கா இருக்கு, அவங்க தோத்துட்டாங்கன்னா 6+ வந்துருவாங்க. நம்ம வந்துட்டு அடுத்து ஜிடியோட மூலம் ஜிடியை வின் பண்ணிட்டு அடுத்த கையோட எம்ஐயும் அடிச்சு தூக்கிட்டோம்னு வைங்களேன், 6 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சென்னை டீமுக்கு ஃபேவரா சொல்லியிருக்காரு. வியாழன் லக்கி நம்பர் 3, 9, 2, 1 இந்த நம்பர்ஸ்லாம் சூப்பராக ஏற்படும். 8 நம்பர்ஸ் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். வின்னிங் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆர்ஆர் 52 அண்டு ஜிடி 48 கொடுத்துருக்காருங்க. நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே ஒரு கொஸ்டின் உதயமாக இருக்கும், அது எப்படி ப்ரோ ஜிடியும் சரி ஆர்ஆரும் சரி ரெண்டு பேரும் ஜாதகத்தில் ஈக்குவலாக தான் இருக்காங்க, அது எப்படி ஆர்ஆருக்கு நீங்கள் ஃபேவராக சொல்கிறீங்க, சென்னை எனக்கு சாதகப்படுத்துறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆன்சரை நான் சொல்லிடுறேன். நம்ம ஹர்திக் பாண்டியா ஜெர்சி எண் 33, கூட்டி எண் வந்துட்டு 6, ஆறாம் எண் வந்துட்டு சுக்ரன். இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு, குரு அன்னைக்கு சுக்ரன் எடுப்படாது, அங்க 1- ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கு. சேம் டைம் சஞ்சு சாம்சனோட நியூமராலஜி எண் எத்தனை வருதுன்னா 3 தாங்க, 3 எண் வந்துட்டு குரு. வியாழக்கிழமை வந்துட்டு குருவோட நாள் தான், இதை கால்குலேட் பண்ணி தான் ஆர்ஆர் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு முழுக்க முழுக்க சாதகமாயிருக்கு. நம்ம டெஃபினட்டா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிளே ஆஃப்குள்ள போயிருவோம் ஜிடி தோத்துட்டாங்கன்னா. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே இந்த மாசான அப்டேட் கொடுத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் 800 பதிவில் சந்திக்கலாம். நன்றி.